خليك يعني خليك الفريق بس كيف عملك؟ மணிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் பிதாவாகிய தேவன் நாமத்தினாலும் நம்ம ரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பு வாழ்த்துக்கள் சந்திக்கிறேன். இந்த பெங்களூர் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் டெக்னீஷியன் இருக்கிற எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுடைய அன்பு வாழ்த்துக்களும் சந்திக்கிறேன். கிறிஸ்துக்குள்ள அன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கார் முன்னாடி பேசுறதுக்காக. அதனால பிதாவாகிய தேவனுக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அது மொத்தமே இல்லை, இந்த கன்வென்ஷன் கமிட்டிக்காருக்கும் அப்புறமா இந்த ஒரு நம்ம ஜென்ரல் செக்ரட்டரி இதற்கும் நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அப்புறம் வேறு எல்லா மூப்பர்களுக்கும் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய சப்ஜெக்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன் இல்லைங்களா. நம்ம இயேசு கிறிஸ்துன்னு ரெண்டாம் வருகை பற்றி நமக்கு எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துன் ரெண்டாம் வருகை பற்றி நல்லா தெரியும் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்துன் ரெண்டாம் வருகை எப்போ ஆயிடுச்சு? ஆ, இயேசு கிறிஸ்துன் ரெண்டாம் வருகை எப்போ ஆயிடுச்சு? 1874 ஆயிடுச்சு இல்லைங்களா. அது 6000 இயர்ஸ் 1874 எண்ட் ஆகி அங்கே நீங்கள் இயேசு கிறிஸ்துன்னா 1000 இயர்ஸ் என்ன ஆச்சு, அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்கள் நம்புகிறோம் இல்லைங்களா. ஆனால் இப்போ ரீசெண்டாக நீங்கள் என்ன கேட்டிருக்கோங்கன்னா, சில ஒரு பிரதர்ஸ்கள் என்ன ஒப்பீனியன் கொடுப்பாருன்னா, அந்த இயேசு கிறிஸ்துன் ரெண்டாம் வருகை வந்துச்சு 1874 கிடையாது, ஆனால் 2043 என்னவா வரும், எண்ட் ஆகும், சாரி அங்கே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் 6000 2043 எண்ட் ஆகும், அப்போதே என்னவோ ஏசு கிறிஸ்துவின் ரெண்டாம் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். ஏசு கிறிஸ்துவ ரெண்டாம் வரைக்கும் வந்து 2043 ஆகும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சரிங்களா. அதில் நான் இன்னைக்கு எனக்கு என்ன பண்ணலான்னா, எது உண்மை சோதனைக்கு எதை சொல்லி சொல்லியிருக்கிறான், ஒரு பிரதாஜில் எதனால் தவறு இருக்குதோ இல்லையோ என்கிட்ட என்ன பண்ணலாம் இன்றைக்கி ஸ்டடி பண்ணலாம். ஆக்சுவலி சோதனைக்கு எதை சொல்லி சொல்கிற ஒரு பிரதாஜில் எந்த ஒரு தவறு கூட இல்லை. அவர் சொல்லியிருக்கிறான் ஒரு கால கணக்கில் டைம் என்ன இருக்கும், கரெக்டாக இருக்கும். 1874 ஒரு கால கணக்கில் எந்த தவறும் இல்லை. ராஜா வேறு யாரும் மென்ஷன் பண்ண வேண்டாம், அவர் மெல்லு கன்னடத்தில் இருக்கு. ಕರ್ತನೆ ಪ್ರೀತಿ ಅಂತ ಸಹೋದರ ಸರೇ, ಹಿರಿಯರು ನಮ್ಮ ಕನ್ನಡ ಮಾತಾಡೋಕ್ಕೆ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಅಲ್ಲಿಂದ ನಾನು ಕನ್ನಡಲೇ ಮಾತಾಡಬೇಕು ಅಂತ ಇದು ಮಾಡಿದ್ದೀನಿ. ಸೊ ನಾವು ಲಿಟ್ರೇಚರ್ ಮಾಡಿದ್ದೀರಿ, ಆ ಲಿಟ್ರೇಚರ್ನ ದಯವಿಟ್ಟು ಇಲ್ಲಿರೋಂಥ ಹಿರಿಯರು ಎಲ್ಲರೂ ತೆಗೆದು ಅದು ಓದಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ಕೊತೀನಿ. ಓದಿದ ನಂತರ ನಿಮಗಿರೋಂಥ ಅಭಿಪ್ರಾಯಗಳನ್ನ ದಯವಿಟ್ಟು ನೀವು ನಮಗೆ ಹೇಳಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ಕೊತೀನಿ. ಅದರಿಂದ ಲಿಟ್ರೇಚರು ನಾವು ಮೂರು ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದೀರಿ, ತಮಿಳಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದೀರಿ, ಕನ್ನಡ ಮಾಡಿದ್ದೀರಿ, ಆಮೇಲೆ ಇಂಗ್ಲೀಷಲ್ಲಿ ಕೂಡ ಮಾಡಿದ್ದೀರಿ. ದಯವಿಟ್ಟು ತಮಿಳ್ ಓದಂಥ ಸಹೋದರಗಳು ತಮಿಳಲ್ಲಿ ಲಿಟ್ರೇಚರ್ ಇದ್ದರೆ ಅದು ಸಹೋದರಗಳಿಗೆ ನೀವು ಕೈ ಎತ್ತದೆ, ತಮಿಳ್ ಬೇಕು ಅಂತ ಕೈ ಎತ್ತಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಬ್ರದರ್ ಮದನ್ ಅಪ್ಪರಂ ಬ್ರದರ್ ನಂದಾ ಅವರುಗಳಿದ್ದಾರೆ, ಅವರು ನಿಮಗೆ ಕೊಡ್ತಾರೆ. ಕ್ರಿಸ್ತುಗಳ ಅನುಮಾನ ಸಹೋದರಗಳೇ, ಅದು ಲಿಟ್ರೇಚರ್ ಪಡೆಯಿರ್ಕೋ ಇಂದ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಲಿಟ್ರೇಚರ್ ಯಾರ್ಯಾರಿಗೆ ತಮಿಳಲ್ಲಿ ಬೇಡಮನ್ನ ಇರ್ಬೋದೋ ಅಂತ ಕೈ ತಗೊಂಡು ಅವ್ರು ತಮಿಳ ಕೊಡುಪ. ಯಾರ್ಯಾರಿಗೆ ಇಂಗ್ಲೀಷ್ ಬೇಡಮನ್ನ ಸೊಲ್ಲುಂಗೋ ಅದು ಸಹೋದರಗಳು ಇಂಗ್ಲೀಷ್ನ ಕೊಡುಪ. ಕನ್ನಡ ಬೇಡಮನ್ನ ಸೊಲ್ಲುಂಗೋ ಕನ್ನಡ ಕೂಡ ಕೊಡುಪ.
ಕರ್ತನಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಾದಂತಹ ಸಹೋದರ ಸಹೋದರ, ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು ಯೇಸು ಕೃಷ್ಣ ಒಂದು ಎರಡನೇ ಬರುವಿಕೆಯ ಬಗ್ಗೆ. ಯೇಸು ಕೃಷ್ಣ ಒಂದು ಎರಡನೇ ಬರುವಿಕೆಯ ಬಗ್ಗೆ ಸಹೋದರ ಅಂತ ರಸಲ್ ಅವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ 1874 ಇಸ್ವಿನಲ್ಲಿ, ಅಂದ್ರೆ 1874 ನೇ ಅವರ ಎರಡನೇ ಬರುವಿಕೆ ಸಂಭವಿಸ್ತು ಅಂತಂದ್ಬಿಟ್ಟು ಅಲ್ವಾ. 1874 ನೇ ಏನಾಯ್ತು ಅಂತಂದ್ರೆ 6000 ವರ್ಷದ ಆಳ್ವಿಕೆ ಅಂತ್ಯವಾಗಿ ಅವರ 1000 ವರ್ಷ ಆಳ್ವಿಕೆ ಏನಾಗಿದೆ ಅಲ್ಲಿ ಆರಂಭವಾಯ್ತು ಅಂತಂದ್ಬಿಟ್ಟು ನಾವೆಲ್ಲರೂ ಕೇಳಿದಿರಿ ಅಂದ್ರ. ಆದ್ರೆ ಇವಾಗ ರೀಸೆಂಟ್ ಆಗಿ ನಾವ್ ಏನ್ ಕೇಳಿದಿರಿ ಅಂತಂದ್ರೆ, ಕೆಲವೊಂದು ಸಹೋದರಗಳು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಅಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಎರಡನೇ ಬರುವಿಕೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು 1874 ಅಲ್ಲ 2043 ಏನಾಗ್ತದೆ ಅಲ್ಲಿ ಆರಂಭವಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಕೆಲವು ಜನ ಸಹೋದರಗಳು ಕೇಳಿದಿರಿ. ಅದರಿಂದ ಇಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕ್ರೆ ಎರಡು ಕಾಲಗಣನೆ ಇದೆ, ಅಂದ್ರೆ ಎರಡು ಕ್ರೋನಜಿ ಇದೆ. ಈ ಎರಡು ಕ್ರೋನಜಿಯಲ್ಲಿ ಯಾವುದು ಸತ್ಯ? ಕಥಲಿ ಪ್ರಿಯರೆ, ನಾವು ನೋಡ್ಬೇಕ್ರೆ ಸತ್ಯನ ನಂಬಬೇಕಾಗಿರೋದು ಅಂದ್ರ. ನೋಡ್ಬೇಕ್ರೆ ನಾವು ನಂಬುವಂತ ಒಂದು ಸತ್ಯ ಹೆಂಗಿರ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ, ಪ್ರೂವ್ ಆಗಿರೋಂತ ಒಂದು ಸತ್ಯ ಇರಬೇಕು. ನಾವು ನಂಬುವಂತ ಸತ್ಯ ನಿಜವಾಗೂ ಹೌದೋ ಇಲ್ಲೋ ಅಂತಂದ್ಬಿಟ್ಟು ಬೈಬಲ್ನಲ್ಲಿ ನಾವು ನೋಡು ಹುಡುಕಂತದ ಆಗಿರ್ಬೇಕು. ಅಂದ್ರೆ ನೋಡೋಣ, ಹೇಳೋಣ ಇವತ್ತಂದ್ರೆ ಸಹೋದರಾಗಿರ್ತ ರಸಲ್ ಅವ್ರು ಹೇಳಿರೋಂತ ಒಂದು ಕ್ರೋನಾಲಜಿಯಲ್ಲಿ ಯಾವುದೇ ರೀತಿ ಮಿಸ್ಟೇಕ್ ಇಲ್ಲ, ಅದು ಯಾವ ರೀತಿ ಯಾವ ಮಿಸ್ಟೇಕ್ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ಬಿಟ್ಟು ನಾವೇನ್ ಮಾಡೋಣ, ನಾವು ಓದಿ ನೋಡೋಣ ಅಂದ್ರ. ಅದಕ್ಕೆ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಕರ್ತನಲ್ಲಿ ಪ್ರಿಯರೇ, ಹಲೋ ಕರ್ತನಲ್ಲಿ ಪ್ರಿಯರೇ, ನೀವು ಏನ್ ನೋಡ್ಬೋದು ಅಂತಂದ್ರೆ ನೋಡಿ, ಈ ಚಾರ್ಟ್ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೀರಾ, ಚಾರ್ಟ್ ಅಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಹೊಸ ಕ್ರೋನಾಲಜಿ ಪ್ರಕಾರ 6000 ವರ್ಷದ ಅಂತ್ಯ 2043 ಆಗ್ತದೆ. ಆದ್ರೆ ಸಹೋದರ ಅಂತ ರಸಲ್ ಅವ್ರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಈ ಒಂದು 6000 ವರ್ಷದ ಅಂತ್ಯ 1874 ಅಲ್ಲಿ ಆಲ್ರೆಡಿ ಮುಗಿದೋಯ್ತು ಅಂತಂದ್ಬಿಟ್ಟು ಸಹೋದರ ರಸಲ್ ಹೇಳ್ತಾರೆ. ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಎರಡು ಒಂದು ಕ್ರೋನಾಲಜಿ ಇದೆ, ಇದರಲ್ಲಿ ಯಾವುದು ಸತ್ಯ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ, ಇದರಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸ ಎಷ್ಟು ಬರ್ತಾರೆ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ 169 ವರ್ಷಗಳು ವ್ಯತ್ಯಾಸ ನಾವು ನೋಡ್ಬೋದು ಅಂದ್ರ. ನೋಡಿ 2043 1874 ಇರೋಂತ ವ್ಯತ್ಯಾಸ ಏನು ಅಂದ್ರೆ 169 ಇಯರ್ಸ್. ಈ 169 ಇಯರ್ಸ್ ವ್ಯತ್ಯಾಸ ಬರ್ತದೆ. ಸರಿಪ್ಪ, ಈ 169 ಇಯರ್ಸ್ ವ್ಯತ್ಯಾಸ ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಬರ್ತದೆ ಅಂದ್ರ, ಯಾವ ವಿಚಾರದಲ್ಲಿ ಬರ್ತಾನೆ ಅಂತಂದ್ರೆ, ನಾಲ್ಕು ಮುಖ್ಯವಾಗಿರುವಂತ ಒಂದು ವಿಚಾರಗಳಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ ಅಂದ್ರ. ಸಹೋದರಾಗಿರುವ ರಸಲ್ ಅವ್ರು ಹೇಳಿರುವಂತ ಒಂದು ಕ್ರಾನಾಲಜಿ ಎರಡನೇ ವಾಲ್ಯೂಮ್ ನಲ್ಲಿ ನಮ್ಗೆಲ್ಲಾದ್ರೂ ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ ಕೊಟ್ಟಿದೆ ಅಲ್ವರ. ಅಯ್ಯ, ನೀವು ಅದನ್ನ ರೆಫರ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ಕೊತೀರಿ. ಸಮಯ ತುಂಬಾ ಕಮ್ಮಿ ಆಗಿರೋದ್ರಿಂದ ನಾವು ಈ ನಾಲ್ಕು ಒಂದು ಸೆಕ್ಟರ್ ಅಲ್ಲಿರುವಂತ ವ್ಯತ್ಯಾಸಗಳೇನು ಅಂತ ನಾವು ನೋಡೋಣ. ಮೊದಲನೇ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಸಹೋದರಾಗಿ ರಸಲ್ ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳ ಕಾಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು 450 ವರ್ಷ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಈ ಹೊಸ ಕ್ರೋನಾಲಜಿ ಪ್ರಕಾರ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳ ಕಾಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಷ್ಟಂತೆ, 350 ವರ್ಷಗಳು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅಂದ್ರೆ 350 ಇಯರ್ಸ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಇಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ 100 ವರ್ಷ ವ್ಯತ್ಯಾಸ ಬರ್ತದೆ ಅಂದ್ರ, ಇದು ಮೊದಲನೇದು. ಎರಡನೇ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಈ ರಾಜರುಗಳ ಒಂದು ಕಾಲಗಳಲ್ಲಿ, ರಾಜರುಗಳ ಕಾಲ ಸಹೋದರಿಗೆ ರಸಲ್ ಪ್ರಕಾರ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ 513 ವರ್ಷ ಅಂತಂದ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಈ ಹೊಸ ಕ್ರೋನಾಲಜಿ ಪ್ರಕಾರ ರಾಜರುಗಳ ಕಾಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು 463 ವರ್ಷಗಳು ಅಂದ್ರೆ 463 ಇಯರ್ಸ್. ಅದಕ್ಕೆ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ವ್ಯತ್ಯಾಸ ಎಷ್ಟು ಬರ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ 50 ವರ್ಷಗಳು ವ್ಯತ್ಯಾಸ ಬರೋದು ನಾವು ನೋಡ್ತೀರಿ ಅಂದ್ರ. ಇದಾಗಿದ ನಂತರ ಮೂರನೇ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ದ ಪೀರಿಯಡ್ ಆಫ್ ಡೆಸೋಲೇಷನ್ ಅಂದ್ರ, ಜೆರುಸಲೇಮ್ ಒಂದು ಭೂಮಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಆಳು ಬಿದ್ದಿರುವಂತ ಒಂದು ಸಮಯ. ಸಹೋದರ ಅಂತ ರಸಲ್ ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ಇದು 70 ವರ್ಷಗಳು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಹೊಸ ಕ್ರೋನಾಲಜಿ ಪ್ರಕಾರ ಅವ್ರೇನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ಈ ಒಂದು ಪೀರಿಯಡ್ ಆಫ್ ಡೆಸೋಲೇಷನ್ ಅಲ್ಲ, ಅಥವಾ ಈ ಒಂದು ಯೆರೂಸಲೇಮ್ ನಗರ ಆಳು ಬಿದ್ದಿರುವಂತ ಒಂದು ಸಮಯ ಅಲ್ಲ, ಅದು ಸೆರೆಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಸಮಯ, ಅದು ಬಂದ್ಬಿಟ್ಟು 52 ವರ್ಷಗಳು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ 18 ವರ್ಷಗಳು ನಮ್ಗೆ ವ್ಯತ್ಯಾಸ ಬರ್ತಾರೆ. ಕೊನೆಯದಾಗಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ವ್ಯತ್ಯಾಸ ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ, AD ಇಂದ BCಗೆ ನಾವು ಏನಂತಾರೆ ಕ್ರಾಸ್ ಓವರ್ ಆಗ್ಬೇಕಾದ್ರೆ ಅಲ್ಲಿ 1 ವರ್ಷ ನಮ್ಗೆ ವ್ಯತ್ಯಾಸ ಬರ್ತಾರೆ. ಸೊ ಟೋಟಲ್ ಆಗಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ 100 + 50 + 18 + 1 ಟೋಟಲ್ ಆಗಿ 169 ಇಯರ್ಸ್ ನಮ್ಗೆ ಏನ್ ಬರ್ತಾರೆ ವ್ಯತ್ಯಾಸ ಬರ್ತದೆ. ಸೊ ಅಂದ್ರೆ ನಾವೇನ್ ಮಾಡೋಣ ಅಂದ್ರೆ, ಈ 169 ಇಯರ್ಸ್ ವ್ಯತ್ಯಾಸ ಅಂದ್ರೆ ಈ ನಾಲ್ಕು ಡಿವಿಷನ್ಸ್ ಅಲ್ಲಿ ಬರುವಂತ ವ್ಯತ್ಯಾಸ ಯಾವ ರೀತಿ ಅದು ಅಂತ ಪ್ಲೇ ಮಾಡೋಣ ನಾವು ನೋಡ್ಬಿಟ್ಟು ತಿಳ್ಕೊಳೋಣ ಅಂದ್ರ. ಮೊದಲನೇದಾಗ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳ ಕಾಲ ಏನ್ ಮಾಡೋಣ ನಾವು ರೆಫರ್ ಮಾಡೋಣ ಅಂದ್ರ. ಕಥಲಿದ್ರೆ ಏನ್ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಸಹೋದರಾಗಿಂತ ರಸಲ್ ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳ ಕಾಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು 450 ಇಯರ್ಸ್ ಅಂತ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅವರು ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರ. ಸಹೋದರಾಗಿಂತ ರಸಲ್ ಅವರು ಈ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳ ಕಾಲ 450 ವರ್ಷ ಅಂತಂದ್ಬಿಟ್ಟು ಯಾವ ಒಂದು ಆಧಾರದ ಮೇಲೆ ಹೇಳ್ತಾರಂದ್ರೆ,
ಅಪೋಸ್ತಲನಾದ ಪೌಲು ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತಿನ ಮೇಲೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅವರು ಈ ತರ ಹೇಳ್ತಾರೆ. ಅವ್ರು ಹೇಳಿದಂತ ಒಂದು ವಚನ ಯಾವುದು ಅಂದ್ರೆ ಅಪೋಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 13:20 13:20 ಕನ್ನಡ ಓದ್ಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ಕೊಂತೀನಿ. ಅಪ್ಪ ತಮಿಳು ಕೂಡ ಬಿಟ್ಟಿಡೋದು. ನೋಡಿ ತಮಿಳ ಪಡಿಂಗ ಸರ್. பாத்தீங்களா அங்க எவ்வளவு கிளியரா கொடுத்திருக்காருனா அந்த 450 வர்ணங்களை கிளியரா கொடுத்திருக்காரு. நோடாதே 450 வருஷம் நியாயாதிபதிகள் கால அந்த கிளியரா கொடுத்தாரு. ಹಂಗಿರ್ಬೇಕಂದ್ರೆ ಈ ಹೊಸ ಕಾಲಗಣನೆ ಪ್ರಕಾರ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳ ಕಾಲ 350 ಅಂತ ಹೆಂಗಪ್ಪ ಬಂತು? ಇದು ಹೆಂಗ್ ಬಂತು ಅಂತಂದ್ರೆ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಏನು ವಚನ ಇದೆ ಆ ವಚನದ ಪ್ರಕಾರ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳ ಕಾಲ 350 ಅಂತ ಬರ್ತದೆ. ಅದು ಯಾವ್ದಪ್ಪ ವಚನ? ಆ ವಚನ ಯಾವ್ದು ಅಂತಂದ್ರೆ ಮೊದಲನೇ ಅರಸು 6:1 First Kings 6:1 தமிழ படிங்க கூட ಇಸ್ರೇಲ್ ಪುತ್ರ ಎಗಿಪ್ತ್ನಿಂದ ಬಿಟ್ಟವರು ನಾಟ್ಲಿಂದ ಇರ್ಲಿ ಸೋಲೋಮಡಿಯ 4th year ವರ್ಗೂ ಎಲ್ಲ ಕನ್ನಗಳ 480 ವರ್ಣಗಳನ್ನು ಸೊಲ್ಲ ಕನ್ನಡ ಹೇಳ್ತಂತೆ. ಇಸ್ರೇಲ್ ಜನಗಳು 5 ಬಿಟ್ಟಿದ ಒಂದು ಕಾಲದಿಂದ ಇರ್ಲಿ ಸೋಲೋಮನಿನ 4 ಆಳ್ವಿಕೆವರೆಗೂ ಎಷ್ಟು ವರ್ಷಗಳಂತೆ ಅಲ್ಲಿ 480 ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಅಲ್ವ. ಈ 480 ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಇಸ್ರೇಲ್ ಜನಗಳು 5 ದೇಶ ಬಿಟ್ಟು ಬಂದ ತಕ್ಷಣ 40 ಇರ್ತಾರೆ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ವನವಾಸನ ಅನುಭವಿಸ್ತಾರೆ ಅಲ್ವ. ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಮೊದಲು 40 ಬರ್ತಾರೆ. ಅದಾಗಿದ ನಂತರ 6 ಏನ್ ಮಾಡ್ತಾರಂದ್ರೆ ದೇವರು ಇವ್ರಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ಅವ್ರ ಭೂಮಿನ ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಂಡು ಅಲ್ಲಿರೋ 12 ಗೋತ್ರಗಳಿಗೆ ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ ಡಿಸ್ಟ್ರಿಬ್ಯೂಟ್ ಮಾಡಿದಂತ ಒಂದು ಸಮಯ 6 ಇದಾಗಿದ ನಂತರ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳು ಕಾಲ ಕೊಡ್ತಾರೆ. ಅದಾಗಿದ ನಂತರ ರಾಜನಾಗಿರೋ ಸೌಲು 40 ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾನೆ. ಅದಾಗಿದ ನಂತರ ದಾವೀದ್ ರಾಜ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ 40 ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾನೆ. ಇದಾಗಿದ ನಂತರ ಸೋಲೋಮೋನಿನ 4. ಸೊ ಟೋಟಲ್ ಮಾಡಿದ್ರೆ ಎಷ್ಟಾಯ್ತು ಅಂತಂದ್ರೆ 40+6 40+6 46 46+40 86 86+40 126 126+4 130 years. ಈ 130 years ನ 480 years ಅಲ್ಲಿ ಮೈನಸ್ ಮಾಡಿದ್ರೆ ನಮಗೆ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಉಳಿಯೋದು ಎಷ್ಟು ಅಂದ್ರೆ 350 years. ಈ 350 years ಪೀರಿಯಡ್ ಆಫ್ ಜಡ್ಜಸ್ ಅಲ್ವರ. ಸೊ ಈ ವಚನದ ಆಧಾರದ ಮೇಲೆ ಈ ಹೊಸ ಕ್ರೋನಾಲಜಿ ಅವ್ರಿಗೆ ಏನ್ ಐಡಿಯಾ ಬರ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳ ಕಾಲ ಎಷ್ಟಂತೆ 350 ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸರಿಪ್ಪ, ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳ ಕಾಲ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಪ್ರಕಾರ 350 ಇರ್ಬೇಕಂದ್ರೆ ಅಪೋಸ್ತಲನಿಗೆ ಪೌಲ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯಾಕೆ ಅದು 450 ಅಂತ ಹೇಳಿದ್ರು? ಅಪೋಸ್ತಲನಿಗೆ ಪೌಲ್ಗೆ ಸಿಂಪಲ್ ಮ್ಯಾಥಮೆಟಿಕ್ ಕ್ಯಾಲ್ಕುಲೇಷನ್ ಕೂಡ ಬರ್ಲಿಲ್ವಾ? ಅಪೋಸ್ತಲ ಪೌಲ್ ಯಾರು ಪಾದ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಕಲ್ತ್ಕೊಂಡ್ರಂತೆ ಪಾಠಗಳನ್ನ, ಗಮನಿಯಲ್ಲಿನ ಪಾದ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಅವ್ರ ಪಾಠಗಳನ್ನ ಕಲ್ತ್ಕೊಂಡ್ರಂತೆ. ಅದಾಗಿದ ನಂತರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸ್ವತಃ ಅವ್ರಿಗೆ ಏನ್ ಮಾಡಿದ್ರಂತೆ, ರೆವಲೇಷನ್ಸ್ ಮುಖಾಂತರ ಎಲ್ಲಾ ಸತ್ಯ ಜ್ಞಾನಗಳನ್ನ ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ತಿಳಿಯಪಡಿಸದಂತೆ. ಹಂಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಅಪೋಸ್ತಲ ಪೌಲ್ಗೆ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳ ಕಾಲ 350 ಅಂತ ತಿಳಿಸಿಲ್ವಾ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ? ಅಂದ್ರೆ ಯಾರು ತಪ್ಪು? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಅಪೋಸ್ತಲ ಪೌಲ್ಗೆ ಸರಿಯಾಗಿ ತಿಳಿಸಿಲ್ವಾ, ಅಥವಾ ಅಪೋಸ್ತಲ ಪೌಲ್ಗೆ ಸಿಂಪಲ್ ಮ್ಯಾಥಮೆಟಿಕ್ ಕ್ಯಾಲ್ಕುಲೇಷನ್ಸ್ ಬರ್ಲಿಲ್ವಾ? ಕರ್ತನಲ್ಲಿ ಬ್ರದರೇ, ಈ ತರ ಕೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ಕೆಲವು ಜನ ಏನು ಉತ್ತರ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ಬ್ರದರ್ ನಿಮ್ಗೆ ಅಷ್ಟು ಕೂಡ ಗೊತ್ತಿಲ್ವಾ, ಅಪೋಸ್ತಲ ಪೌಲ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳ ಕಾಲ ಎಕ್ಸಾಕ್ಟ್ 450 ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ ಬ್ರದರ್. ಅವ್ರು ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ಏನ್ ಅಂತಂದ್ರೆ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳ ಕಾಲ ಸುಮಾರು 450 ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಬೇಕಾದ್ರೆ ವಚನ ಓಡ್ ನೋಡಿ ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾರೆ. ಅದರ ಸುಮಾರು 450 ಅಂತಂದ್ರೆ ಏನ್ರಿ? ಎಕ್ಸಾಕ್ಟ್ 450 ಅದು ಅಪ್ರಾಕ್ಸಿಮೇಟ್ 450 ಅಂದ್ರೆ ಎಷ್ಟಿರ್ಬೇಕು? 350 ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಬೇಕಾದ್ರೆ ವಚನ ತಿರ್ಗಾ ಓದಿ ಇದ್ದೀನಿ, ತಮಿಳಲ್ಲಿ ತಿಂಗಿ ಬಿಡಿದ್ರು.
அப்போஸ்தலர் குறித்தங்கள் 13:20 படிக்கும். பாத்தீங்களா என்ன கொடுத்திருக்காரு? இப்போ ஏறக்குரிய 450 வருடங்கள் என்ன கொடுத்தாரு? இப்போ நியாயாதிபதிகளை கொட்டித்தான் சொல்றாரு. அப்போ ஏறக்குரியன்னு சொல்லும் போதும் அது என்ன இருப்போம் எக்ஸாக்டா 450 இயர்ஸ் கிடையாது, அது எப்படி தான் இருந்தோம் அப்ராக்சிமேட் 450 இயர்ஸ் தான் இருக்கணும்னு சொல்றாரு. அப்படி என்ன மீனிங்க? அதுதான் 350 அப்போ சொல்லும் போது எப்படி சொல்லியிருக்காரு? ஒரு அப்ராக்சிமேட் ஒரு ஏறக்குரிய 450 என்று சொல்லியிருக்காரு. கிறிஸ்தான் எப்படியா நோடுபேக்காதே அப்போஸ்தலர் பவுல் ஏன் கேட்டது சுமாரு 450 வருஷம் ஆச்சு கேட்டது? சுமாரு கேட்டுக்கிற எக்ஸாக்ட் 450 வருஷம் ஆச்சு கேள்வி. அவரு அப்ராக்சிமேட்டாக ஏன் பண்ணுறோம் 450 வருஷம் ஆச்சு கேள்வி அந்தரே 350 வருஷமே அவர் எழுதோ அது ஏழ்பேக்கார ஏன் பண்ணுறே அப்ராக்சிமேட்டோ 450 வருஷம் ஆச்சு கேள்வி கேட்டு கர்த்தாலே பிரியரே நாவும் கூட ஏன் பண்ணுறேன் அப்ராக்சிமேட்டா வேல்யூ எழுதுறி அதோட நான் கூட என்ன பண்ணுறேன்னா ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ கூட சொல்கிறோம் இல்லைங்களா? எப்படியானா சிலர் பற்றி ஒரு வயசு சொல்லும் போது என்ன சொல்கிறோம் ஒரு 30-35 வருஷம் சொல்கிறோம் இல்லைங்களா? இல்லைனாக்கா எதானா ஒரு இவெண்ட் பற்றி பேசும் போதும் நாங்கள் என்ன சொல்கிறோம் அதான் ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறோம் இல்லைங்களா? நாம் கூட அப்ராக்சிமேட் எழுதுக்கான எழுத்துறேன் ஒன்றும் 35 அதோ 40 வருஷங்கள் இந்த அல்வரா அதோ யாவதோ சங்கதி பற்றி எழுதுக்கிற ஒரு 100-120 வருஷம் அந்த மட்டும் எழுத்துக்கு வந்தோம் நாம் 100 இயர்ஸ் எக்ஸாஜரேஷன் யூஸ் மாட்டீரா அல்வரா? நாம் ஏன் மாட்டிதே 100 வருஷம் கேப் இட்கொண்டோம் எழுத்துறா கண்டிப்பாகவும் நம்ம 100 வருஷம் கேப் இட்கொண்டோம் அப்ராக்சிமேட்னா நான் ஏழதுக்கு போகல அங்கிட்டு பேசுறது த கிரேட் அப்போஸ்தல் பவுல் அவரு நியாயாதிபதிகளுக்கான அப்ராக்சிமேட் ஏழ்த்தாரு 450 வருஷம் அந்த மட்டும் 100 இயர்ஸ் கேப் இட்கொண்டு எழுதிக்க சாத்தியனா? நியாயாதிபதிகளுக்கான 350 வருஷம் இருக்கப்பட்டாதே அப்போஸ்தல் பவுல் சுமாரு 450 வருஷம் அந்த ஏழந்ததா சாத்தியனா? ಕರ್ತನಿಸಿದ್ರೆ ಖಂಡಿತವಾಗೂ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಅಲ್ವಾ? ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಆಕ್ಚುಲಿ ಅಪೋಸ್ತಲನಾಗಿರೋ ಪೌಲು ಸುಮಾರು 450 ವರ್ಷ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ಯಾವ ವರ್ಷದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಎಕ್ಸಾಕ್ಟ್ 450 ವರ್ಷ ಅಂತಾನೆ ಹೇಳಿದ್ದಾರೆ ಅದೇ ಅರ್ಥದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಯಾಕಂತಂದ್ರೆ ಅದೇ ಅಪೋಸ್ತಲ ಪೌಲು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಅದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಇನ್ನ 2 ಸತಿ ಸುಮಾರು ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಅದೇ ವಾರ್ತನ ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅದು ಎಲ್ಲಿ ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? 18ನೇ ವಚನದಲ್ಲಿ ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ. ಆಮೇಲೆ 21ನೇ ವಚನದಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರೆ ಅವರು ಅದ್ರಿಗ ಹೇಳ್ತಾರೆ ವೇಣಮ್ಮ ನೀವು ಪಟ್ಟಿದ್ ಪಾಡಕ ಕಾಣಲು ಓದಿಂತೀನಿ ಅಪೋಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 13ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನ ಅದಾಗಿದ ನಂತರ 21ನೇ ವಚನ ನೋಡ್ರಿ ಎಷ್ಟು ಕ್ಲಿಯರ್ ಕೊಟ್ಟಿದೆ. ಆತನು ಸುಮಾರು 40 ವರ್ಷಗಳ ಒಂದು ಕಾಲ ಏನ್ ಮಾಡುತ್ತೆ ಆತನ ಒಂದು ಇದನ್ನ ಅನುಭವಿಸಿದ್ರು ಅಂತ ಸಹಿಸ್ಕೊಂಡ್ರು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ನೋಡಿ ಇಸ್ರೇಲ್ಗಳು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಎಷ್ಟು ವರ್ಷ ಇದ್ರು? ಇಸ್ರೇಲ್ಗಳು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಸುಮಾರು 40 ವರ್ಷ ಇದ್ರ ಅಂದ್ರೆ 35 ವರ್ಷ ಇದ್ರ ಅಥವಾ 60 ವರ್ಷ ಇದ್ರ? ಕರ್ತನಲ್ಲಿ ಪ್ರೇರೆ ಇಸ್ರೇಲ್ಗಳು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ವರ್ಷಗಳು ಎಷ್ಟು? ಎಕ್ಸಾಕ್ಟ್ 40 ಇಯರ್ಸ್. ಆದ್ರೂ ಕೂಡ ಅಪೋಸ್ತಲ ಪೌಲ್ ಹೇಳಂತ ರೀತಿ ನೋಡಿ ಹೆಂಗಿದೆ ಅವರು ಅವ್ರು ಹೇಳಂತ ಸ್ಟೈಲ್ ಯಾವ ರೀತಿ ಹೇಳ್ತಾರೆ? ಎಕ್ಸಾಕ್ಟ್ 40 ವರ್ಷ ಇದ್ರೂ ಸರಿ ಅವ್ರು ಹೇಳಂತ ಮಾತು ಯಾವ ರೀತಿ ಹೇಳ್ತಾರೆ? ಅಪ್ರಾಕ್ಸಿಮೇಟ್ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿ 40 ಇಯರ್ಸ್ ಅಂತಾರೆ. ಅಂದ್ರೆ ಏರಿಯಾ ಕುರಿಯ 40 ವರ್ಷಗಳನ್ನ ಸೊಲ್ರ ಇಲ್ಲಿಂಗ್ಲಾ ಅಪೋಸ್ತಲ ಪೌಲ್ ಸ್ವಲ್ಪ ಎಪ್ಪಿ ಸೊಲ್ರ ಅವ್ರಿಗೆ ಸ್ಟೈಲ್ ಎಪ್ಪಿ ಇರ್ಕೋ ಎಕ್ಸಾಕ್ಟ್ 40 ವರ್ಣಗಳು ಇರ್ಕೊಂಬೋದು ಕೂಡ ಅವ್ರು ಪೇಸಂಬುದು ಎಪ್ಪಿ ಪೇಸಾರ ಅಂದವರು ಏರಕುರಿಯ 40 ವರ್ಣಗಳನ್ನು ಸೊಲ್ರ ಇಲ್ಲಿಂಗ್ಲಾ? ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಹೆಂಗ ಹೇಳ್ತಾರೆ ಇದು ನೋಡ್ಬೇಕಂದ್ರೆ ಈ ಒಂದು 40 ವರ್ಷಗಳು ಎಕ್ಸಾಕ್ಟ್ 40 ವರ್ಷ ಆಗಿರ್ಬೇಕಂದ್ರೆ 450 ವರ್ಷಗಳು ಯಾಕೆ ಎಕ್ಸಾಕ್ಟ್ 450 ವರ್ಷ ಇರ್ಬಾರ್ದು? ಕರ್ತನಲ್ಲಿಬ್ರೆ ಆಕ್ಚುಲಿ ಅಪೋಸ್ತಲ ಪೌಲ್ ಅದೇ ಅರ್ಥದಲ್ಲಿ ಹೇಳಿರೋದು ಹೊರತು ಅವ್ರ ಅಪ್ರಾಕ್ಸಿಮೇಟ್ 450 ವರ್ಷ ಅಂತ ಏನ್ ಮಾಡಿಲ್ಲ ಯಾವತ್ತು ಹೇಳಿಲ್ಲ ಅದರ ಅದೇ ಕರ್ತನಲ್ಲಿಬ್ರೆ ಏನ್ ಗೊತ್ತಾ ಇದು ಅಪೋಸ್ತಲ ಪೌಲ್ ರೈಟಿಂಗ್ಸ್ ಹೆಂಗಿನ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಬೇಕಲ್ಲ. ಅಪೋಸ್ತಲ ಪೌಲ್ ಯಾವ ರೀತಿ ಬರಿತಾ ಇದ್ರಂತೆ ನೋಡಿ 2ನೇ ಪೇತ್ರ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 16 ಮತ್ತು 17 ನೋಡ್ರಿ ಎಲ್ಲಾ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಈ ವಿಚಾರಗಳ ಬಗ್ಗೆ ಬರೀಬೇಕಾದ್ರೆ ಹೀಗೆಂದು ಬರೆದಿದ್ದಾನೆ. ಆಮೇಲೆ ನೋಡ್ರಿ ಆ ಪತ್ರಿಕೆಗಳಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ವಿಚಾರಗಳನ್ನ ತಿಳಿಯುವುದು ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗಿದೆ ಅಂತ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರ ತಮಿಳ ಪುಟ್ಟಿನ ಗೋವೇಣಮ್ಮನ 2 ಪೇತ್ರ 3:15-16 2 ಪೀಟರ್ 3:15-16
பாருங்க அப்போஸ்தலர் பவுல் இவளை பத்தி உங்களுக்கே எழுதியிருக்கிறார். அப்புறமா பாத்தீங்களா, அவர் சொல்ற சில கடைகள் எப்படி இருக்குதா, அருகிறதுக்கு அரிதாக இருக்குமா இல்லைங்களா, அப்போ என்ன இருக்கோ ரொம்ப கஷ்டமா இருக்கோ அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஏ அப்போ சில போல என்ன சொல்றா, எக்ஸாக்டா 450 இருக்கும் போது என்ன சொல்றாரு, இப்போ ஏறக்கூடிய 480 வண்ணங்கள்ட்டு பேசுறாரு இல்லைங்களா. கஷ்டத்தில் நடந்துக்கிற அப்போ சில போல் மாட்டாண்ட ஸ்டைல் அவருக்கு கேட்ட எக்ஸாக்ட் 450 வருஷம் இதுல கூட ஏன் பண்றாரு, சுமாரு 450 வருஷம் ஏன் பண்றாரு மாட்டாரு. அப்புறமா படி கண்டிப்பா படிக்கும் பாத்தீங்களா. அப்போ இந்த வசனத்தை யாருக்கு புரியுதுலையோ அவர் என்ன பண்றா, வேற வசனத்தை எப்படி புரிட்டிக்கிறாரோ அதே போல இந்த வசனத்தை கூட என்ன பண்றாரா புரிட்டிக்கிறாரு. இந்த இவருக்கு எப்படி வேணுமோ அப்படி என்ன பண்றாரா அந்த ட்விஸ்ட் பண்ணி பேசுறாரு. ஆனா என்ன பண்ணுவோம், ஒருத்தருக்கு ஒரு ரைட்டிங் ஸ்டைல் இருக்கும், அந்த ரைட்டிங் ஸ்டைல் என்ன பண்ணுவோம் நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் இல்லைங்களா. பாருங்க இப்ப அமிதாப் பச்சனுக்கு என்ன இருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், ஷாருக் கான் என்ன இருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லைங்களா. அதே போல நம்ம ரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கூட என்ன இருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அதே போல அப்போஸ்தலர் பவுலுக்கு என்ன இருக்கும் ஒரு ரைட்டிங் ஸ்டைல் இருக்கும். அவர் பேசுற ஒரு விதத்தை நாங்க என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதனாலே நியாயாதிபதிகளுக்கான முன்னிட்டு 450 வருடங்கள் தான், அதனாலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனாலே பிரதர் ரசல் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தையிலே எந்த ஒரு தவறு இல்லை. அப்படி இருக்கும் போதும் இந்த முதல் ராஜா 6வது அதிகாரம் 1வது வசனத்துல ஏன் 480 வருடங்கள் வரணும், அதுக்கு என்ன ஒரு அர்த்தம் இருக்கும். ஆக்சுவலி இந்த ஒரு வசனத்துல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கும். அது என்ன சின்ன ஒரு மிஸ்டேக்னா, ஆக்சுவலி இது 480 கிடையாது, ஆக்சுவலி என்ன வரும் தெரியுங்களா 581 வருதும். எவ்வளோ வருதும், 580 அந்த வரபேக்கு அது நடபேக்காது. எவ்வளோ வருதுன்னா 580 இயர்ஸ் அன்னைக்கு வருதும். அந்த 580 இயர்ஸ் வந்தா இந்த நியாயாதிபதிகளுக்கால என்ன ஆயிடும், 450 வருடங்கள் ஆயிடும். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நாங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சரிங்களா, ஹெப்ரேயர் மொழியில் இருக்கிற கொஞ்சம் நம்பரிங் சிஸ்டம் பத்தி நீங்க என்ன பண்ணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலி ஹெப்ரேயர் மொழியில பார்த்தா ஆக்சுவலி நம்பரிங் சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னா, ஹெப்ரேயர் மொழியில நியூமரிக்கல்ஸே இல்லை, நம்பர் தான் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நியூமரிக்கல்ஸே கிடையாது. எப்படின்னா இப்போ இங்கிலீஷ்ல என்ன இருக்கோ ஒன்னு சொல்லும் போதும் ஒரே ஒரு வார்த்தை இருக்கும் இல்லைங்களா, ஒன்னா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். அதே போல டூன்னு சொல்லும் போது டூன்னு ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஒரு லெட்டர் ஒரே ஒரு வேர்டு இருக்கும் ஒரு நம்பர் இருக்கும். அதே போல த்ரீன்னு சொல்லும் போதும் ஒரு நம்பர் இருக்கும் நம்பர் த்ரீ அனுப்பி. ஆனா ஹெப்ரேயர் மொழியில அந்த ஒரு நியூமரிக்கல்ஸே இல்லை. அப்படின்னா அவர் எப்படி ஒரு நம்பர் போட்டுட்டு இருந்தார், எப்படி போட்டுட்டு இருந்தாருனா அந்த ஒரு ஹிப்ரேயர் ஒரு ஆல்பாபெட் இருக்க பாருங்க அந்த ஆல்பாபெட்னே நம்பர்ஸ்க்கு சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு இருந்தார். எப்படின்னா நம்மளுடைய ரோமன் சிஸ்டம் மாதிரி இப்போ பாருங்க, இப்போ ரோமர் ஒரு சிஸ்டம்ல கூட நியூமரிக்கல் கிடையாது சரிங்களா. ரோமருடைய சிஸ்டம்னாலே 5 என்ன எழுதணும்னா எந்த ஒரு வேர்டு யூஸ் பண்ணும், நீங்க எந்த வேர்டு யூஸ் பண்ணும், வி இல்லைங்களா, வி ரெப்ரசன்ட் 5 இந்த ரோமன் நியூமரிக்கல் சிஸ்டம். இப்படி பாருங்க இப்போ ரோமன் ஒரு நியூமரிக்கல் சிஸ்டம்ல 10 என்ன எழுதணுமா, அப்போ என்ன யூஸ் பண்ணிருக்கோம் எக்ஸ் பிளஸ் பார்த்தீங்களா. அதே போல என்ன இருக்கும் ஒரு நியூமரிக்கல்கே ஒரு சப்ஸ்டிடியூஷன் இருக்கும், ஒரு நம்பருக்கு என்ன இருக்கும் சப்ஸ்டிடியூஷன் இருக்கும். அதே போல அந்த ஹெப்ரேயர் பாஷையில் என்ன இருந்ததுன்னா ஒரு ஒரு ஹீப்ரூ ஆல்பாபெட்ஸ்னு ஒரு ஒரு நம்பருக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாரா சப்ஸ்டிடியூட்டும் பண்ணிட்டு இருந்தார். அப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன ப்ரோ நமக்கு என்ன தெரியாம போதும் ஹெப்ரேயர் ஒரு லாங்குவேஜ் பற்றி இல்லைங்களா, ஒரே பண்ணாதுங்க உங்களுக்கு ஹெப்ரேயர் பாஷை நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். என்ன பிரதர் உங்க தமிழ வருதுல எப்படி வாசிச்சிருக்குமா, ஆமா ஏன் அதுவும் தெரியும் எனக்கு மட்டுமே இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது எங்கே இருக்கும் சரிங்களா, உங்களுக்கு கையில இருக்கிற பைபிள்லே இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க எல்லாரும் சங்கீதம் 119 இதுக்கு ஓபன் பண்ணுங்க, சங்கீதம் 119 சங்கீதம் 119 ஒன்னாம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு இது இருக்கும் பாருங்க ஒரு ஹீப்ரூ லெட்டர் போட்டிருக்காரு ஹாலேபெனிட்டி பார்த்தீங்களா, பாருங்க ஹீப்ரூ லெட்டர் ஹாலேபெனிட்டி போட்டிருக்காரு. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோன்னா நம்முடைய கேபிட்டல் என் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும், ஜஸ்ட் பிஃபோர் வர்ஸ் 1 இல்லைங்களா, இருக்குதா தமிழ் பவுல்ல, ஆ இருக்குதா இருக்கு தமிழ் பவுல்ல இருக்குமா, ஆ இருக்கும் இல்லைங்களா. பாருங்க அந்த முதலாவது ஒரு லெட்டர் எப்படி இருக்கும் ஹாலேப்பா
கேபிட்டல் என் மாதிரி இருக்கோ அதுன்னு என்ன பண்ணிட்டு இருந்தாருனா நம்பர் ஒன்னை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறமா அந்த ரெண்டாவது ஹீப்ரோ லெட்டர் பெட் அது வந்துட்டு நம்பர் டூக்கே ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அது எங்க இருக்கோம்னா வர்ஸ் நைன்கு பிஃபோர், வர்ஸ் நைன்கு பிஃபோர் இருக்க பாருங்க, வர்ஸ் நைன்கு பிஃபோர் பெட் என்னிட்டு ஒரு வார்த்தை இருக்கும். அது என்ன பண்ணிட்டு நம்பர் டூ ரெப்ரசென்ட் பண்ணிருக்க யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அதே போல த தேர்ட் ஹீப்ரூ லெட்டர் கிமெல் என்னிட்டு அது நம்பர் த்ரீனா ரெப்ரசென்ட் பண்ணிருந்துக்க யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அது எங்கே இருக்கோன்னா வர்ஸ் செவன்டீன்கு பிஃபோர் இருக்கும் பாருங்க, வர்ஸ் செவன்டீன்கு பிஃபோர் இருக்கும். அதே போல இந்த ஃபோர்த் ஹீப்ரூ லெட்டர் டாலெட் என்னிட்டு 25th வர்க்கு முன்னாடி இருக்க பாருங்க, அது வந்துட்டு ஒரு ஃபோர்த் ஹீப்ரு லெட்டருக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டுருந்தார்னா அது யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் ஃபிஃப்த் ஹீப்ரு லெட்டர் ஹி என்னட்டு அது ஃபிஃப்த் ஒரு லெட்டருக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அது வேணும்னா 33rd வர்க்கு முன்னாடி இருக்க பாருங்க. அதனால ஹெப்ரேயர் மொழியில் என்ன பண்ணிட்டு இருந்தார்னா அந்த ஒரு ஒரு ஹீப்ரு ஆல்பபெட்ஸ்னே என்ன பண்ணிட்டு இருந்தாரா ஹீப்ரூ நம்பர்ஸ்க்கு சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ ஹெப்ரேயர் மொழியில யாரோ ஒருத்தர் 480 இயர்ஸ் எழுதணும்னா எந்த வார்த்தை யூஸ் பண்ணு தெரியுங்களா, இந்த நாலாவது ஒரு லெட்டர் இருக்க பாருங்க தாலேஸ் தாலேஸ்ன்னு என்ன பண்ணும் அந்த 400 ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணும் இப்போ யூஸ் பண்ணும் இல்லைங்களா. பாருங்க ஃபோர் ஹீப்ரூ லெட்டர் தாலேஸ் இல்லைங்களா. அப்போ 580 எழுதணும்னா எந்த லெட்டர் யூஸ் பண்ணும் சொல்லுங்க. ஃபிஃப்த் ஹீப்ரூ லெட்டர் பாருங்க இங்கே இருக்கும் ஃபிஃப்த் ஹீப்ரூ லெட்டர் ஹி என்ன பண்ணும் இப்போ யூஸ் பண்ணும் பாருங்க. இப்போ ஃபோர்த் ஹீப்ரூ லெட்டருக்கும் ஃபிஃப்த் ஹீப்ரூ லெட்டருக்கும் என்ன வித்தியாசம் ஒரு ஸ்மால் லைன் என்ன இருக்கும் இல்லைங்களா. அதுதான் என்ன ஆயிடுச்சுன்னா பழைய காலத்தில் பைபிள் எழுதும் போதும் எந்த விதத்தில் எழுதுனாரா வந்து ஒரு சர்மத்தில் மேலே என்ன பண்ணாரா ஒரு இதில் பார்ச்மெண்ட்ஸ் மேலே எழுதுனாரு. அந்த பார்ச்மெண்ட்ஸ்ல ஒரு ஸ்க்ரால் மாதிரி வச்சுட்டு இருந்தார். அது அதிகமாக யூஸ் பண்ணுறதுனாலே இந்த லைன் என்ன ஆயிடுச்சு இப்போ ஒரு மிஸ் ஆன மாதிரி தெரியும் இல்லைங்களா. அதனால சோதகர் ரசல் இந்த வசனத்தை பத்தி கமெண்ட்ரிஸ் கூட சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா இந்த ஒரு விளக்கத்தை என்ன பண்றாரு கொடுக்காரு. அதனால ஆக்சுவலி ஒரு சின்ன டிரான்ஸ்கிரிப்ஷன் எரர் ஆயிருக்கும் எந்த வசலி ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 6:1 ஆக்சுவலி அது என்னவாயிருக்கும் இப்போ 580 வருடங்கள் நிச்சயம் இருக்கும் இல்லைங்களா. நீங்க ஜஸ்ட் வேஸ்ட் பண்ணுங்க ஏசு கிறிஸ்து கத்து கொடுத்துருக்காரு அப்போஸ்தலர் பவுலுக்கு அந்த மாதிரி அப்போஸ்தலர் பவுல் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்றாருடா இங்க இங்கதான் கத்துனாரு அவரு கமாலியல பாத படியலே அவரு கத்துனா ஒரு கிரேட் அப்போஸ்தலர் பவுல் பரிசு பரிசா இருக்கிற அப்போஸ்தலர் பவுல் அவளை ஈஸியாக மிஸ்டேக் பண்ணிடுறாங்களா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அதனால நியாயாதிபதிகள் காலங்களிலே 450 வருடங்களிலே எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது இல்லைங்களா. வேணும்னா ஆக்சுவலி நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே நீங்க என்ன பண்ணலாம் அது 450 வருடங்கள் வந்து கேல்குலேட் பண்ணலாம். உங்களுக்கு கையில் கொடுத்துருக்க ஒரு ஒரு நோட்ஸ்ல கூட நாங்கள் அந்த லிஸ்ட் போட்டிருக்கோம் நீங்க வேணும்னா கேல்குலேட் பண்ணுங்க. இதை பத்தி உங்களுக்கு எதனா ஒரு டவுட்ஸ் இருந்தா எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இதை இதை பத்தி ஆக்சுவலி நிறைய எக்ஸ்பிளேஷன் இருக்கும் ஆனால் டைம் பத்ததுனால நாங்கள் என்ன பண்ண ஒரு ஷார்ட்டாக எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ ரெண்டாவது ஒரு டிவிஷனுக்கே வரலாம். ரெண்டாவது டிவிஷன் எதுன்னு பார்த்தா ரெண்டாவது டிவிஷன் வந்து அந்த ராஜாக்களுடைய காலங்கள் இல்லைங்களா. சோதனை ரசல் அவர் என்ன சொல்றனா அந்த ராஜாக்களுடைய காலங்கள் எவ்வளவு வருடங்கள் எவ்வளவு வருடங்கள் 513 வருடங்கள் சொல்றாரு பாருங்க. அந்த ஒரு ராஜாக்களுடைய காலங்கள் என்ன எவ்வளவுனா 513 இயர்ஸ் என்று சோதனை ரசல் சொல்றாரு. ஆனா அந்த புது குரோனஜி பிரகாரம் பார்க்கும்போது அந்த ராஜாக்களுடைய காலங்கள் எவ்வளவு 463 வருடங்கள் அதனால 50 வருடங்கள் வித்தியாசம் வரும். அப்படி இருக்கும்போது இந்த 50 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி வரும் எப்படி வரானா அந்த இஸ்ரேலுடைய ராஜாக்களுடைய கணக்கு எடுத்துட்டு அந்த யூதாவுடைய ராஜாக்களுடைய கணக்கோட அந்த ஒத்து பார்க்கும் போது என்னவோ இந்த ஒரு 50 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும் சரிங்களா. வென் வி டேக் த பீரியட் ஆஃப் ஜட்ஜஸ் பீரியட் ஆஃப் கிங்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் சிங்க்ரனைஸ் வித் த பீரியட் ஆஃப் கிங்ஸ் ஆஃப் ஜூடா தென் வி கெட் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் திஸ் 50 இயர்ஸ் சரிங்களா. அந்த 50 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ நீங்க சொல்லுங்க யூதாவுடைய ராஜாக்களுடைய கணக்கு எடுத்துட்டு அந்த இஸ்ரேலுடைய ராஜாக்களுடைய கணக்கோட ஒத்து பார்க்கறதுக்கு தேவையா தேவையா ஆக்சுவலி தேவையே கிடையாது. எதுனாலே சரிங்களா இப்போ தேவன் வந்துட்டு எந்த ஒரு கோத்திரத்தை சூஸ் பண்ணாரா எந்த ஒரு ராஜ்யத்தை சூஸ் பண்ணா தேவன் இஸ்ரேல் ராஜ்யத்தை சூஸ் பண்ணாரா தேவன் தேவன் வந்துட்டு இஸ்ரேல் ராஜ்யத்தை சூஸ் பண்ணல அவர் எந்த ராஜ்யத்தை சூஸ் பண்ணாரோ யூதா ராஜ்யத்தை என்ன பண்ணாரோ அவர் சூஸ் பண்ணாரு இல்லைங்களா. அதனால சோலோமோன்கே ராஜ்யத்தை கொடுக்கும் போது ஒரு கண்டிஷன்ல கொடுத்தாரு என்ன ஒரு கண்டிஷன்னா
நீங்கும் நீ என்னைக்கா உண்மை உள்ளவராக இருக்கணும். நான் கொடுத்த ஒரு கமாண்ட்மெண்ட்ஸ்க்காக நீங்கள் என்ன இருக்கணும், ஒபீடியண்ட்டாக இருக்கணும். நீ ஒபீடியண்ட்டாக இல்லையானாக்கா நான் என்ன பண்ணுறேன், அந்த ஒரு ராஜ்யத்தை நான் டிவைட் பண்ணிடுறேன். கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுறதில்ல. தாவீதுக்கு தாவீதுனாலே என்ன பண்ணுறேன், ஒரு கோத்திரத்தை அப்படியே என்ன பண்ணுறேன், நான் ரிசர்வ் பண்ணுறேன். தேவன் சொல்கிறார், படிங்கனே ராஜாக்கள் முதல் ராஜாக்கள் 11:11 அப்புறம் 13, ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 11:11-13. ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 11:13. ನೋಡ್ರಿ, ನೀನು ಈಗ ಮಾಡಿರೋ ಕಾರಣದಿಂದ ನಿನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು ಕಿತ್ಕೊಂಡು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ, ನಿನ್ನ ಒಂದು ಸೇವಕರ ಕೈಯಲ್ಲಿ ನಾನು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ. ಆದ್ರೂ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಮಾಡೋದಿಲ್ಲ, ಮತ್ತೆ ದಾವಿದನ ಒಂದು ನಿಮಿತ್ತವಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ, ಒಂದು ಗೋತ್ರ ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ ನಾನು ಇದನ್ನ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ. ಅಲ್ಲಿ ಯಾವ್ದು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಯೂದಾನ್ ಗೋತ್ರ ಅಲ್ಲ, ಜೂಡಾ ಮತ್ತೆ ಬೆಂಜಮಿನ್ ಏನ್ ಮಾಡೋ ದೇವರು ಸಪ್ರೇಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ದೇವರು ಯಾವ ಗೋತ್ರನ ಚೂಸ್ ಮಾಡ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ, ಜೂಡಾ ಮತ್ತೆ ಬೆಂಜಮಿನ್ ನ ಚೂಸ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಇರ್ಬೇಕಾದ್ರೆ, ನಾವು ಸುಮ್ಮನೆ ತಲೆ ಕೆಡ್ಸ್ಕೊಂಡು ಇಸ್ರೇಲ್ ರಾಜ್ಯಗಳನ್ನ ಒಂದು ಟೋಟಲ್ ಎತ್ಕೊಂಡು ಅದು ಏನು ಜೂಡಾ ಒಂದು ರಾಜ್ಯದಿಂದ ಸಿಂಕ್ರನೈಸ್ ಆಗ್ಬೇಕು ಅಂತಾರೆ, ಅಟ್ ಫೂಲಿಶ್ನೆಸ್. ಇಲ್ಲಿಂದ ಅಪ್ಪ ದೇವ್ರು ಏನೋ ಸೊಡ ತಮ್ಮ ಪಡಿಗೋ பாத்தீங்களா. அப்போ என்ன கிளியரா சொல்ற பாருங்க, தேவன் என்னட்டு தாவீதுனால என்ன பண்றேன், ஒரு ராஜ்யத்தை என்ன பண்றேன் நான் அப்படியே ரிசர்வ் பண்ணிக்கிறேன், ஒரு கோத்திரத்தை என்ன பண்றேன் நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால தேவன் ஒரு சூஸ் பண்ண கோத்திரம் எதுன்னா அந்த ஜூடா கிங்ஸ் இல்லைங்களா. அதனாலே ஜூடா கிங்ஸ் தேவன் சூஸ் பண்ணிருக்கும் போதும் நாங்கள் சும்மா போயிட்டு அந்த இஸ்ரேலுடைய ராஜாவோட கணக்கு எடுத்துட்டு அது பண்ணிட்டு யூதா ராஜத்தோட என்ன பண்ணோம், ஒரு சிங்க்ரனைஸ் ஆகணும்னு சொல்ற ஒரு வார்த்தை கண்டிப்பா உண்மை கிடையாது இல்லைங்களா. அது மட்டுமே ஆக்சுவலி இந்த ஒத்து பாக்குறதுல கூட என்ன இல்லை, இப்போ அப்போ சரியாக வருது இல்லை. வேணும் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணுங்கோ, ஒரு வசனத்தை படிங்கோ, ரெண்டு ராஜாக்கள் 15:30 படிங்கோ, செகண்ட் கிங்ஸ் 15:30 படிங்கோ, செகண்ட் கிங் 15:30 படிக்கும், செகண்ட் கிங் 15:30 15 அத்தியாயம் 30 வசனம் வரி. பார்த்தீங்களா பாருங்க, ஓசியா ராஜா வந்துட்டு பெகோ பெகா என்ப ஒரு மனிதன் விருதுமாக போயிட்டு அவன் தான் சாவடிக்கிறானா, எப்போ சாவடிக்கிறான், யோத்தா முடியும் 20 வருஷத்து ஆளுக்கையிலே என்ன பண்ணுறான் சாவடிக்கிறான். இப்போ யோத்தா பண்ணிட்டு எவ்வளோ வருஷம் ஆளுக்கை செய்தார் அது படிங்கோ, 2:4-1 செகண்ட் க்ரானிக்கல்ஸ் 27:1. எவ்வளோ வருஷம் ஆழ்க்கை செய்தார், இப்போ 16 வருஷம் என்ன பண்ணார், இப்போ ஆழ்க்கை செய்தார். அப்படி இருக்கும் போதும் ஓசியா போய் பெக்கான இவருடைய 26 வருஷத்தின் ஆழ்க்கையில எப்படி சாவடிக்க முடியும், இப்போ பாருங்க யோத்தாம் எவ்வளோ வருஷம் ஆழ்க்கை செய்தார், ஆழ்க்கை செஞ்சதுக்கு ஒரே 16 இயர்ஸ். அப்படி இருக்கும் போது இவருடைய 20th year போயிட்டு அவருக்கு எப்படி சாவடிக்க முடியும் இல்லைங்களா. அதனால என்ன ஆகுதுல்ல, இந்த சிங்க்ரனைஸ் அந்த ஒத்து பார்க்கறதால கூட என்ன ஆகுதுல்ல, கரெக்டாக மேட்சே ஆகுதுல்ல. அது மட்டுமே இல்லை,
அந்த ஒரு யூதாவுடைய ராஜாத்தின் காலக்கணக்குக்கு ரெண்டு ப்ரூஃப் இருக்கும். இட் இஸ் ரெக்கார்டட் இன் புக் ஆஃப் கிங்ஸ் ஆல்சோ அண்ட் ஆல்சோ இன் த புக் ஆஃப் க்ரானிக்கல்ஸ் இல்லைங்களா, ரெண்டு வரும் ரெக்கார்ட் இருக்கும். ஆனா அந்த இஸ்ரேலுடைய ராஜாக்களுக்கு வந்துட்டு ஒரு சிங்கிள் ப்ரூஃப் மட்டும் தான் இருக்கும். இட் இஸ் ரெக்கார்டட் ஒன்லி இன் த புக் ஆஃப் கிங்ஸ், அந்த ஒரு நாலாகம் க்ரானிக்கல்ஸ் என்ன ஆகல, ஏதோ அது ரெக்கார்ட் ஆகல இல்லைங்களா. அது மட்டுமே இல்ல, இப்போ இயேசு கிறிஸ்து வம்சாவளி பார்க்கும் போதோ எந்த ராஜத்துக்கு பேர் கொடுத்திருக்காரு, இங்க யாரோ ஒரு இஸ்ரேல் ராஜத்துக்கு ஒரே ஒரு பேர் காமிங்க பார்க்கல, எங்க கொடுத்திருக்காரு, எல்லா யூதா ஒரு ராஜத்தின் பேர் தான் என்ன பண்ணிருக்காரு அப்போ கொடுத்திருக்காரு இல்லைங்களா. அதனாலே நாங்க யூதா ராஜத்தை கணக்கு தான் என்ன பண்ணோம் எடுத்துக்கணும் இல்லைங்களா. அது மட்டுமில்லை, அந்த எசிக்கியேல் பிரவாதி மூலியமாக அந்த யூதா ஒரு கடைசி ராஜாக்கே தேவன் என்ன சொல்றாரோ படிங்க, எசிக்கியேல் 21st சாப்டர் 25, 26, 27, எசிக்கியேல் 21st சாப்டர் 25, 26, 27. நோட ஏன் ஹேத்தரே முண்டாசானோ கித்தாக்கோ அல்ல கிரீட்டனா ஏத்தாக்கோ அந்த ஏன் மாதிரி ஹேத்தரே நோடி ಈ ಮಾತನ ದೇವ್ರು ಯಾಕೆ ಜಡಿಕಿನ್ಗೆ ಹೇಳ್ಬೇಕು, ಕಿರೀಟ ಏನ್ ಮಾಡಲಿ ಎತ್ತಾಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಕಿರೀಟ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕು ಹೇಳ್ರಿ ರಾಜ್ಯಾಧಿಕಾರ ಅಲ್ವರ, ರಾಜ್ಯಾಧಿಕಾರನ ಯಾರನ್ನ ಎತ್ತಾಕು ಜಡಿಕೆನಿಂದ ಎತ್ತಾಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಇವಾಗ ದೇವ್ರು ಯಾಕೆ ಇದೇ ವಾರ್ತೆನ ಇಸ್ರೇಲ್ನ ಕೊನೆಯ ರಾಜವಾಗಿರಂತ ಓಚಿನ್ಗೆ ಹೇಳಿಲ್ಲ, ಯಾಕೆ ಜೂಡ ರಾಜವನಾಗಿರಂತ ಜಡಿಕಿನ್ಗೆ ಹೇಳಿದ್ರು ಅಲ್ವರ. ದೇವ್ರು ನೋಡಿ ಇಸ್ರೇಲ್ ರಾಜ್ಯ ಎಕ್ಸ್ಪ್ಲೇನ್ಸ್ ಮಾಡೋದಾಗಿದ್ರೆ ಅವ್ರಿಗೂ ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಾಗಿತ್ತು, ಈ ಮಾತನ್ನ ಹೇಳ್ಬೇಕಾಗಿತ್ತು. ಆದ್ರೆ ದೇವ್ರೇನ್ ಮಾಡಿಲ್ಲ, ಈ ಮಾತನ್ನ ಅವ್ರಿಗೆ ಹೇಳಕ್ ಹೋಗಿಲ್ಲ, ಯಾರಿಗೆ ಮಾತ್ರ ಹೇಳಿದಾರೆ ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಜೂಡಾ ಒಂದು ಟ್ರೈಬಲ್ ಅಂತ ರಾಜ ಜಡಿಕಿನ್ ರಾಜಿಂಗ್ ಮಾತ್ರ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಒಂದು ಒಂದು ರಾಜಭಾರ್ಯ ಯಾವ್ದಲ್ಲೇ ರೆಕಗ್ನೈಸ್ ಆಗಿತ್ತು ಅಂತಂದ್ರೆ ದ ಕಿಂಗ್ಸ್ ಆಫ್ ಜೂಡಾ ಅಲ್ಲಿ ಮಾತ್ರ ಏನಾಗಿತ್ತು ಅಲ್ಲಿ ಅದೇ ರೆಕಗ್ನೈಸ್ ಆಗಿತ್ತು ಅಂದ್ರೆ ತಮಿಳು ಪಡಿಗ பாருங்க. ஏன்னா கிரீட்டத்தை எடுத்து போடுறோம் சொல்றாங்க, கிரீட்டம்னா என்ன பைபிள், கிரீட்டம்னா ராஜாதிகாரம் இல்லைங்களா. அப்ப தேவன் வந்துட்டு யாரும் சொல்றாரு இப்போ ஜெடிக்கியா அந்த யூதா கோத்திரத்தில் இருக்கிற கடைசி ராஜாவாகிற ஜெடிக்கியாக சொன்னோம் இல்லைங்களா. அப்ப தேவன் வந்துட்டு இஸ்ரேல் ராஜாக்களை சூஸ் பண்ணாருன்னா அந்த கடைசி இஸ்ரேல் ராஜா ஓசியா கூட என்ன பண்ணிருக்கலாம், இந்த வார்த்தை சொல்லிக்கலாமே. ஆனா தேவன் என்ன பண்ணல, அவருக்கு இந்த வார்த்தை சொல்ல, யாருக்கு மொத்தம் தான் சொல்லிருக்கானா, அந்த லாஸ்ட் கிங் ஆஃப் ஜூடா யாரோ ஜெடிக்கியாக்கு மொத்தம் தான் சொல்லிருக்காரு. ஏனென்றால் தேவனுடைய ரெகக்னிஷன் என்ன இருந்ததுன்னா அந்த ட்ரைப் ஆஃப் ஜூடாலி அந்த கிங்ஸ் ஆஃப் ஜூடால் மொத்தம் தான் இருந்தது. அதனால நாங்க வந்துட்டு அதை சிங்கனைஸ் பண்றது தேவையில்லை இல்லைங்களா. அந்த இஸ்ரேலுடைய கணக்கு எடுக்கிறதுக்கு நமக்கு தேவையில்லை, ஜூடா ட்ரைப் கணக்கு எடுத்தா நமக்கு போதும் இல்லைங்களா. அது மட்டுமே இல்ல, இந்த ஸ்பீரியட் ஆஃப் கிங்ஸ் வந்துட்டு 513 இயர்ஸ் வந்துட்டு பைபிள்ல இன்னொரு ப்ரூஃப் கூட இருக்கும். அது எங்க இருக்கும்னா எசிக்கியேல் 4வது அதிகாரத்தில் இருக்கும். எசிக்கியேல் 4வது அதிகாரத்துல தேவன் எசிக்கியேலுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு டைல் எடுத்துட்டு அந்த டைல் மேல என்ன பண்ணும், அந்த ஜெருசலமோடைய என்ன பண்ணுவோம் ஒரு பிக்சர் போடுவோம்னு சொல்றாரு. அந்த பிக்சர் பண்ணிட்டு அதுக்கு முற்றுக்கே போடுவோம்னு என்ன பண்றாரு தேவனம் சொல்றாரு. வேணும் படிங்கோ எசிக்கியேல் 4வது அதிகாரம் 1வது வசனம், எசிக்கியேல் 4 சாப்டர் 1st வர்ஸ். பாத்தீங்களா, அதுக்கு விருதமா என்ன பண்ணுறோம் முற்றுக்கே போட்டோம் சொல்றாரு. அது மட்டுமே தேவன் என்ன சொல்றாருன்னா, உனக்கும் அப்புறம் நகரத்துக்கு நடுவில் என்ன பண்ணுவோம் ஒரு ஐரன் பேன் கூட என்ன பண்ணுவோம் ஒரு வெயின் சொல்றாரு. அது பண்ணுங்க 3வது வசனம் படிங்க. பாருங்க என்ன சொல்றதோ, ஒரு இருப்பு செட்டை எடுத்துட்டு உனக்கு நகருக்கு நடுவே என்ன பண்ணும் போடும் சொல்றதோ. இதுக்கு இது என்ன மீனிங்கோ, இது என்ன மீனிங் தெரியுங்களா, அந்த ஒரு இஸ்ரேலுக்கே முற்றுக்கே போடும் போதோ செத்துக்கள் முற்றுக்கே போடும் போதோ அந்த முற்றுக்கே எப்படி இருக்குமா, இப்போ ஐரன் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குமா, யாரும் அதுல எஸ்கேப் பண்ணவே முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக என்ன இருக்குதா அந்த முற்றுக்கே இருக்குமா சொல்றதோ. அப்புறம் பண்ணுங்க 5வது வசனம் படிங்க, 4-5 படிங்க. பாருங்க இஸ்ரேலின்
அக்கிரமத்தை நீங்க என்ன பண்ணுவோம் சுமத்த வேண்டும் சொல்றாரு. அப்புறமா என்ன சொல்றா, ஒரு பக்கத்துல 390 days என்ன பண்ணுவோம் என்ன சொல்றா, ஒரு 6 விதமான ஒரு இது எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுறோம் அண்ணலே அப்பம் பண்ணிட்டு அது சாப்பிடணும் சொல்றாரு. அது எப்படி சாப்பிடுமா, அது கூட லிமிட்டெட் மாதிரி என்ன பண்ணுமா சாப்பிடுமா, கண்டினியூ பண்ணுங்க. பாருங்க அது எப்படி இருக்குமா, லிமிட்டெட் இல்லைங்களா, அன்லிமிட்டெட் மீல்ஸ் கிடையாது. எப்போ லிமிட்டெட் மீல்ஸ் இவ்வளோதான் என்ன பண்ணணும் நீங்கள் சாப்பிடணும். அது மட்டுமே இல்லை, ஆனால் தண்ணி குடிக்கும் போது எவ்வளோ இருக்கும் அது கூட லிமிட்டடாக குடிக்கணுமா, கண்டினியூ பண்ணுங்க. பார்த்தீங்களா, அப்போ 4 நாளைக்கு என்ன பண்ணுவோம், ஒரு மெஜர் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணீர் குடிக்கணும், அப்புறமா சாப்பாடு கூட எப்படி சாப்பிடுமா, லிமிட்டடாகவே சாப்பிடணும். இது என்ன மீனிங், இது என்ன மீனிங்னா, அந்த எருசலேம் நகருக்கு முற்றுகை போடும் போதும் அந்த ஒரு எருசலேம் நகரத்தில் என்ன இருக்கோ ஒரு ஃபேமிலி இருக்கோ, அந்த ஃபேமிலி எவ்வளோ சிவியராக இருக்குமானா எருசலேம் நகரில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன கொடுக்குறது இல்லை, எங்கே என்ன கொடுக்க இருக்குது இல்லையா, சாப்பாடு கூட இருக்குது இல்லையா. அது வேணும் அப்படிங்கோ 16-17 பாருங்க என்ன சொல்றாரு, எருசலேம்ல அப்பமுமா ஆதர கோலை என்ன பண்றேன் நான் முடிக்கிறேன்னு சொல்றாரு இல்லைங்களா. அதனாலே அந்த முற்றுகை போடும் போதும் அந்த எருசல் நகரத்துல என்ன இருக்குது இல்லை, இப்போ சாப்பாடு கூட இருக்குது இல்லையா, இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி எஜிக்கல் மூலியமாக தேவன் சொல்றாரு இல்லைங்களா. அதனாலே அந்த எஜிக்கல் என்ன சொல்றோம்னா 390 சொல்றாரு, 390 years சொல்றாரு இல்லைங்களா. அந்த 390 years எப்போ தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எப்போ எண்ட் ஆயிடுச்சு, அது எப்போ வந்து எண்ட் ஆகும்னுட்டு அந்த எஜிக்கல் 4வது அதிகாரத்தில் கொடுத்துருக்கோம். அது வீட்டில் போயிட்டு பண்ணி கொஞ்சம் கம்ப்ளீட்டாவே அது எங்கே க்ளூ கொடுத்துருக்கேன், அந்த எப்போ எருசலேமுக்கு முற்றுகை போடுறாரோ அப்போ என்னவோ அந்த ஒரு 390 days எண்ட் ஆகும் நம்ம ஒரு வியூ அங்கே இருக்கும். அப்படின்னா அந்த 390 years கவுண்ட் பண்றதுக்கு தேவன் எப்போ ஆரம்பித்தார், அது எப்போ ஆரம்பித்தாருன்னா சோலோமோனுடைய மரணத்தினுடைய தேவன் அதை கவுண்ட் பண்றதுக்கு ஆரம்பித்தார். அது வேணும் ஒரு வசனத்தை பண்ணிருக்கோம், செகண்ட் கிங்ஸ் 25th chapter 11th and 12th verse. Second Kings 25th chapter 11th verse and 12th verse. Brother, one minute. Second Kings 11th chapter 11 and 12 verse. First Kings 11th chapter 11th and 12th verse. பாருங்க உன் நாட்களை என்ன பண்றதில்ல, நான் செய்வதில்லை, நீ பண்ற அக்கிரமத்தை என்ன பண்ற
உங்கள பசங்களோ உடைய இதில் என்ன பண்ணுறேன் கவுண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் சொல்கிறோம். அதனால சோலோமோன் எப்போ மறித்தாரோ அங்கேருந்து என்னாச்சு இந்த 390 இயர்ஸ் கவுண்ட் ஆச்சு. இது எப்போ தான் என்னாச்சுன்னா அந்த எருசலேம் நகருக்கு முற்றுகை போடும் போதும் என்னாச்சு அந்த வரும் 390 இயர்ஸ் என்னாச்சு அப்படின்னா எருசலேம் நகருக்கு எப்போ தான் முற்றுகை போட்டார் அதுக்கு ஒரு வருஷத்தை பட்டிருக்கோம். செகண்ட் கிங்ஸ் 25:1-2 ஒரு 5 மினிட் முட்டுட்டான். செகண்ட் கிங்ஸ் 25:1-2 Second Kings 25:1-2 பாருங்க எருசலேம் விருதுமாக வந்து என்ன பண்றாங்க அப்பா அந்த முற்றுகை போடுறாரோ எப்போ ஜெடிகேவுடைய 9th இயர்ல முற்றுகை போடுறாரு. அப்புறமா கண்டினியூ பண்ணுங்க. பாருங்க ஜெடிகேவுடைய 11th இயர் வரைக்கும் இப்போ முற்றுகை இருக்குமா இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு 9th இயர் 10th இயர் 11th இயர் அப்படின்னா 3 வருஷங்கள் என்ன இருக்கும் அந்த ஒரு முற்றுகை போட்டார் இல்லைங்களா. அதனால இந்த ஒரு இந்த ஒரு சாட்டில் பாருங்க அந்த ஒரு 390 இயர்ஸ் எப்படி மேட்ச் ஆகும்னா பாருங்க தேவன் என்ன சொல்றாரோ அந்த சோலோமன் எப்போ மறித்தாரோ அங்கே நீங்கள் என்ன பண்ணுற அக்கிரமத்தை கவுண்ட் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னாரோ அப்புறமா அந்த முற்றுகை எப்போ போடுறாரோ அப்போ அந்த 390 இயர்ஸ் என்னாவோ அங்கே எண்ட் ஆகும் இல்லைங்களா. இப்போ ராஜாக்களுடைய காலங்கள் பற்றி நமக்கு நல்லா தெரியும். முதலாவது ராஜா 40 இயர்ஸ் சவுல் இல்லைங்களா. அப்போ ரெண்டாவது ஒரு ராஜா தாவீத் அவர் என்ன பண்ணாரா 40 இயர்ஸ் ஆளுக்க செய்தார். அதுக்கப்புறமா சோலோமோன் என்ன பண்ணாரா அந்த 40 இயர்ஸ் ஆளுக்க செய்தார். டோட்டலாக எவ்வளோன்னா 120 வருடங்கள். அதுக்கப்புறமா என்னாச்சு அந்த 390 இயர்ஸ் பீரியட் ஆஃப் இனிக்விட்டி கவுண்ட் பண்ணுறதுக்கு தேவன் ஸ்டார்ட் பண்ணிட்டார் இல்லைங்களா. 120 + 390 எவ்வளோ ஆச்சு 510 இயர்ஸ் ப்ளஸ் 3 இயர்ஸ் முற்றுகை எவ்வளோ ஆச்சு 513 இயர்ஸ் தட் இஸ் அ பீரியட் ஆஃப் கிங்ஸ். அதனால அந்த ராஜாக்களுடைய கணக்கில் என்ன இல்லை என்ன வரும் மிஸ்டேக் இல்லை இல்லைங்களா. அப்போ இந்த இருக்கிற கடைசி பாயிண்ட் என்னன்னா அந்த 70 இயர்ஸ் ஆஃப் டெஸ்டினேஷன் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து கேப்டிவிட்டி பீரியட் இருக்கு. ஆனால் அது ஆக்சுவலி கேப்டிவிட்டி பீரியடே கிடையாது. அது வேணுமா நீங்கள் வீட்டில் படிச்சுடுங்கோ வசதி எழுதுக்கோங்க. செகண்ட் க்ரானிக்கல்ஸ் 36th chapter 19th வருஷத்துலேருந்து எழுதி 22nd வருஷம் வரைக்கும் வரும். அது என்னன்னா அது இஸ் அ பீரியட் ஆஃப் டெஸ்டினேஷன் இல்லைங்களா. அந்த ஒரு சமயத்தில் அந்த பூமி வந்துட்டு என்ன ஓய்வெடுத்த ஒரு வண்ணங்கள் எவ்வளோனா அந்த 70 இயர்ஸ் அந்த நோட்ஸில் உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா. அதனால அந்த 70 இயர்ஸில் ஏன்னா ஒரு டிஃப்ரென்ஸே கிடையாது. அந்த 70 இயர்ஸ் எப்போ என்னவானா அந்த 1st இயர் ரெயின் ஆஃப் சைரஸ் அப்போதான் என்ன பண்ணுறோம் அந்த சூரிய ராஜா வந்துட்டு ஒரு கமெண்டட் கொடுப்பாரு நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்க தேவடைய ஆலயத்தை கட்டுங்கன்னு. இந்த ஒரு டேட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தா 536 BC இது கூட சில ரெஃபரன்ஸ்கள் கொடுத்துருக்கோம். ஸ்மித் டிக்ஷனரி அப்புறம் வேறு டிக்ஷனரிகள்லாம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால அந்த ஒரு டேட் என்ன இல்லை எந்த ஒரு மாற்றம் இல்லை. அப்போ கடைசி இருக்கிற பாயிண்ட் ஏடிலிருந்து பிசிக்கு அதை தாண்டும் போது ஒன் வருடங்கள் என்ன இருக்கும் ஒரு வித்தியாசிட்டி. ஆக்சுவலி திஸ் 1 இயர் இது ஆக்சுவலி வந்துட்டு அந்த ஒரு குரோனாலஜி கால்குலேட் பண்ணும் போதும் அது வருதில்லை. அது ஒரே ஒரு வருட டிஃப்ரென்ஸ் எப்படி வரும்னா யாராவது ஒருத்தர் ஏஜ் கால்குலேட் பண்ணும் போதும் வரும். ஆனால் இந்த குரோனாலஜி பற்றி சொல்லும் போதும் வருதில்லை. வேணும்னா அந்த சார்ட் போட்டிருக்கோம் யாருக்கான என்ன கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் கேளுங்க. நான் கடைசி இருக்கிற ஒரே ஒரு 2 வருஷத்தை பட்டில்ல 2 பேட்டர் செகண்ட் பீட்டர் 2 மினிட்ஸ் மட்டும் செகண்ட் பீட்டர் 3rd chapter செகண்ட் பீட்டர் 3rd chapter 3rd verse 4th verse 5th verse பண்ணிக்கோ பாருங்க. முதலாவது நாம் அறிய வேண்டும் என்ன வேண்டும் பாருங்க. கடைசி நாட்கள் யாரும் வருவார் இப்போ பரியாசகரர் வந்து என்ன சொல்றா பாருங்க என்ன சொல்றா அவரும் வரிக்குறார் சொல்ற ஒரு வாக்கு திட்டம் எங்கேன்னு இப்போ என்ன நிறைய பேர் என்ன சொல்றாரு அதான் சொல்றாரு அவர் வந்துட்டாரு சொல்றீங்களே எங்கே வந்தார் நிறைய பேர் சொல்றாரு. இந்த மாதிரி பரியாசகரர் கடைசி கால கண்டிப்பா வராரு இல்லைங்களா. அப்ப தேவனே பைபிள் என்ன பண்ணிருக்காரோ கொடுத்துருக்காரு. அப்ப கொடுத்துருக்காருன்னா கண்டிப்பா என்ன ஆகணும் இந்த வார்த்தை ஃபுல்ஃபில் ஆகணும் ஆகணும் இல்லைங்களா. திஸ் ஷுட் பி கம்பல்சரி பி ஃபுல்ஃபில்டு தேர்ஃபோர் வி கேன் சீ ஸ்டாப்பர்ஸ் ரைசிங் அப் திஸ் டேஸ் கண்டிப்பா பண்ணுங்க. அப்புறமா கண்டினியூ பாத்தீங்களா ஸ்டார்டிங்ல எந்த ஒரு பேர் என்ன இருக்கும் அப்படியே இருக்கமே இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு சொல்றீங்களே எப்போ இயேசு கிறிஸ்து பாக்குறதோ சேட்டானா கட்டுப்பட்டு இல்லையே உலகத்துல என்ன இருக்கும் நிறைய தீமை இருக்குமே அப்போ இயேசு கிறிஸ்து வந்தாரு எப்படி சொல்றீங்களே என்ன பண்றாரு சில பேரும் சொல்றாங்க. ஆனா ஆனா இவரு ஒரு வார்த்தை என்ன பண்றாரு வந்துடுறாரு என்ன கண்டினியூ பண்ணுங்க.
பாத்தீங்கன்னா மனதாரே அறியாமல் இருக்கிறார் இல்லைங்களா. சில பேர் என்னட்டு வேணுமெட்டு என்ன பண்றா அந்த வார்த்தை மன்னிட்டு, ஏன்னா நோவா காலத்துல என்ன ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இல்லைங்களா. நோவா வந்துட்டு பேழை கட்டினார், எவ்வளவு வண்ணங்கள் 121 பேழை கட்டினார். அந்த பேழை கட்டும் போது எவ்வளவு சோதனை இருக்கும், எல்லாரும் வந்து என்ன கேட்டிருக்கோம், ஏன்னா பா மழை வரும் மழை வரும்னு சொல்றியே, மழையே இல்லையா இன்னைக்கு ஒருக்க மழையை பார்க்கலையே எப்படி மழை வரும்ட்டு சொல்றேன் என்ன பண்ணிருக்கலாம். சில பேர் வந்து சொல்லிருக்கலாம், எப்படி சொல்லிருக்காருன்னா பிதாக்களே நாட்டில் நீ எப்படி இருக்கும் அப்படியே இன்னைக்கு கூட இருக்கும் என்ன பண்றாரோ சில பேர் சொல்லிருக்கலாம் இல்லைங்களா. கடைசியாக அந்த ஒரு நோவா வந்துட்டு பேழை கூட போறாரோ, ஆனா போயிட்டுடனே மழை வந்துடுமா, பேழைக்குள்ள போயிட்டு வந்து மழை வந்துடுமா, எவ்வளோ நாள் மழை வரல, 7 days வரல மழை வரல. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க நோவாக்கு எவ்வளோ ட்ரையல் இருக்கும். நோவா உள்ளே போயிட்டு உடனே தேவன் என்ன பண்ணிட்டார், இப்போ அந்த ஒரு பேழையோடைய டோர் லாக் பண்ணிட்டாரோ இல்லைங்களா. அப்படியே அந்த பேப்டிசம்க்குள்ளே வந்த உடனே தேவன் என்ன பண்றாரு, இப்போ நம்மளை சீல் பண்ணுறாரு இல்லைங்களா. தேவன் என்ன பண்றதில்லை, அந்த லாக்கோ எப்பவுமே ஓப்பன் பண்ணுறதில்லை. ஓப்பன் பண்ணி வந்தால் யார் தான் வரணும், நாங்கள் தான் அந்த உடம்புடிக்கே பிரேக் பண்ணி வெளியே வரணும் தவிர தேவன் என்ன பண்ணுறதில்லை, அந்த ஒரு டோர் எப்பவுமே ஓப்பன் பண்ணுறதில்லை. அது ஓப்பன் பண்ணுறதுக்கே ஒரு டெம்டேஷன்ஸ் வரும். அந்த நோவா காலத்தில் 7 எவ்வளோ டெம்டேஷன் கொடுத்தாரு ஜனங்களும், ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. அந்த டோர் வந்துட்டு எவ்வளோ வாட்டி வந்து பேங்க் பண்ணியிருப்பார் இல்லைங்களா, தட்டிருக்காரு இல்லைங்களா, ஐயோ நோவா என்ன வரல மழை வரல, நீ 7 சொன்னேனே ஏன்னா இன்னைக்கு ஒருக்கும் மழை வரல, 1 ஆச்சு 2 ஆச்சு 3 ஆச்சு 4 ஆச்சு 6 வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருப்பார். நீங்கள் அதே போல இன்னைக்கு கூட எவ்வளோ டெம்டேஷன்ஸ் வரானா, அந்த சயின்ஸ் மூலியமாக அது வேறு வேறு இன்வென்ஷன்ஸ் மூலியமாக நமக்கு நிறைய டெம்டேஷன்ஸ் வரும். எதுனாலும் டெம்டேஷன் வரும், அந்த வரும் ஆர்க்கிலே வெளியே வந்துட்டோம். அந்த உடம்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம், இப்போ வெளியிலே வந்துட்டு ரொம்ப டெம்டேஷன் வரும், ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், வெயிட் பண்ணோம் இல்லைங்க. நோவா என்ன பண்ணாரோ 7th கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணார். மோஸ்ட் நான் என்ன நினைக்கிறேன் சரிங்களா, 7 அந்த 12 வரைக்கும் மழை வரலன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா, 7 நைட்டும் 11 என்ன இல்லை ஒரே ஒரு மழையோடைய சைன் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி அந்த டைம்ல வந்துட்டு அந்த ஜனங்கள் வந்து ரொம்ப சொல்லியிருப்பார் இவருக்கு இல்லைங்களா. இப்போ இப்போ கூட டைம் ஆயிடுச்சா, நீங்க என்ன பண்ணலாம், இப்போ வெளியே வந்துட்டோங்க நினைட்டு, ஆனால் நோ என்ன பண்ணல, வெளியில வரல இல்லைங்களா. கடைசியிலே என்ன பண்ணார் அவரோ, அவர் கொஞ்சம் வெயிட் பண்ண, அதனால நான் கூட என்ன பண்ணுவேன்னா கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா என்னவோ இந்த வார்த்தை நிறைவேறா, ஒரே ஒரு வருஷத்தை படிச்சுங்க. 2nd chapter 2nd verse படிங்க, அப்போ 2nd chapter 2nd verse and 3rd verse பட்டு முடிச்சிடலாம். அப்போ 2nd chapter 2nd verse and 3rd verse அப்புறம் தமிழர் ஒரு மொழி காட்டு தமிழை பட்டுடுங்க தமிழ். தொடரா தட மாத்திரையும் பண்ணுறதே காத்துட்டு வந்து இருக்காரு அந்தரா தமிழ் எப்படி கொடுத்தா. பாருங்க அது போய் சொல்லாதோ தாமதித்தான்னு என்ன பண்ண வெயிட் பண்ணுங்க சொல்றீங்களா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க இல்லைங்களா. அந்த 7th பீரியட் முடிஞ்ச உடனே என்ன ஆயிடும், கண்டிப்பா நமக்கு எல்லாருக்கும் என்ன வரும், அந்த விசுவாசிக்க தேவன் கண்டிப்பா ரிவார்டு கொடுப்பாரு. அதனாலே தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாருங்க. அதனாலே சோதர்கள் ரிசல் சொல்லியிருக்கா, ஒரு வார்த்தையிலும் என்ன இல்லை, ஒரு ஒரு மிஸ்டேக்கும் இல்லை இல்லைங்களா. தேவன வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார், தேவன் கொடுத்த ஒரு வாய்ப்புக்காக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.